வலியோர் சிலர் எலியோர்தமை வதையே புரிகுவதா உதவாதினி உருதாமதம் உடனே விழி வன்னியா கொலைவாளின எடடாமிகு கொடியூர் செயல் அறவே புகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய வன்னியா வழிபாடு சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய உயர்நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு என்ன? அந்த தீர்ப்பு என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவிலுடைய விவகாரம் என்பது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பேசப்பட்ட கோவில் விவகாரமா இருக்கட்டும், சமூக விவகாரமா இருக்கட்டும், இதுல எல்லாத்தையுமே மிக முக்கியமான அளவுக்கு திரும்பி பார்க்க வைத்த, அரசியல் கட்சிகளை ஆர்ப்பாட்டம் நடத்த வைத்த, அரசியல் கட்சிகளை பேச வைத்த, ஊடகங்களை வாய்த்திருக்க வைத்த ஒரு பெரும் விஷயமா மாறினதுதான் திரௌபதி அம்மன் கோவில் விவகாரம். இந்த திரௌபதி அம்மன் கோவில்ல வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய பழைய சமுதாய மக்களை வழிபடுறதுக்கு அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 2 மாதங்களாக அந்த கோவில்ல வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த பிரச்சனை என்பது போராட்டமாக வலுப்பெறக்கூடிய ஒரு சூழல்ல பெருமளவு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாமே இந்த கோவிலுக்கு சீல் வைக்கிறோம் சொல்லிட்டு அதிகாலை 5 மணி அளவுல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக சீல் வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இது எங்களுக்கான கோவில், நாங்கள் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய கோவில், இது எங்கள் குலதெய்வ கோவில், இது எங்களுடைய சொந்த இடத்தில் இருக்கிறது, சொந்த பட்டாவில் இருக்கின்றது, இது நாங்கள் அனுமதித்தால் மட்டும்தான் பிறர்கள் வந்து வழிபடலாம், இந்த கிராமத்துல பல்வேறு கோவில்கள் இருக்குது, அங்கேயெல்லாம் நாங்கள் யாருமே மற்ற சமுதாய நிராகரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதே தினத்துல இன்னொரு நிகழ்வு நடந்திருக்குது. என்னன்னா இதே ஒரு சமூக ரீதியான பிரச்சனை தான் கரூர் மாவட்டத்திலும் நடந்தது, அது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுவும் பெருமளவு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பொருட்டாக மாறிச்சு. இன்னைக்கு அந்த கோவிலுடைய சீல அகற்றிருக்கிறாங்க. அப்ப அந்த அரசு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரெண்டு தரப்பு மக்கள் மத்தியிலுமே ஒரு சுமூக பேச்சுவார்த்தை ஈட்டினாங்க, அதனால நாங்க அந்த கோவிலை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க திறக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இன்னொரு பக்கத்துல மேல்பாதியில கோவில் சீல அகற்றவே முடியாதுன்ட்டு ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு சீர்கேடு எழக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத யாராலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்குது. ஒரு தரப்பு நாங்க கோவிலுக்குள்ள போவோங்குது, இன்னொரு தரப்பு அவங்க கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க. இவர்களுக்கு இடையே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த இடத்தில் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது என்பதை தான் நாம் இந்த இடத்துல மிக முக்கியமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக அந்த கோவிலுக்குள்ள போகணும்னு சொல்லல, இத்தனை ஆண்டு காலமாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை அங்க ஏற்படுத்தல, கிட்டத்தட்ட அந்த கோவிலினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது 1.5 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது வரைக்குமே அந்த இடத்துல இது வரைக்குமே சரி, அப்போல இருந்து இது வரைக்குமே சட்ட ரீதியான எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல, சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவிற்கு எந்த சீர்கேடும் நடக்கல. காரணம் என்னன்னா அங்க அரசியலினுடைய தலையீடுகள் இல்ல. இந்த பழைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர்களை சந்திக்கப்பட்டு போகும்போதுதான் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, எவன் வந்தாலும் வரட்டும், எவன் தடுக்கிறான் நான் பாக்குறேன், நீங்க கோவிலுக்குள்ள போங்க, நான் ஐஜி கிட்ட சொல்லிட்டேன், கலெக்டர் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்ல அந்த காணொலி என்பது காட்டுத்தியாக வந்த வன்னிய மக்கள் மத்தியில பெருமளவு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு கோபத்தை அழிச்சுது. ஏன்னா அவங்கள வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு வார்த்தைகள் அங்க கிடையாது. சரி நான் வரேன், உங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறேன், அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறேன், ரெண்டு தரப்பும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சுமூகமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய அளவிற்கு நாம ஒரே ஊர்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, ஒரே காட்டுல நீங்க வயல் செய்ய வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, ஒரே தெருவுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லாத அளவுக்கு நான் வந்து பேசி சமாதானப்படுத்திட்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருப்பார்னு எதிர்பார்த்தோம்னா எவன் வேணாலும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அப்போ வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில கோபம் என்பது பெரும் அளவு கொந்தளிப்பா மாறுது. அதுக்கப்புறம் அந்த காணொலி வந்து பார்த்தோம்னா முதல் நாள் ஸ்ப்ரெட் ஆகுறது, மறுநாள் இந்த மக்கள் எல்லாமே கோவிலுக்கு முன்னாடி போய் உட்காடுறாங்க. அது என்ன இந்த மாதிரியான வார்த்தைகளை முன்வைக்கிறது? ஒரு பெண்மணி கூட பேசியிருப்பாங்க, இங்க சாதி கலவரத்தை உண்டாக்குறதே வந்து பார்த்தோம்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு பொறுப்புக்குரிய ஒரு அமைச்சர் பொறுப்பற்ற பதிலை பேசியதன் விளைவாக தான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் எழுது. அது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களோ பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களோ எந்தவித ஒரு அடிதடியும் நடக்கல. இத்தனை ஆண்டுகளமாக இவர்களின் மீது ஏதோ ஒரு சாதி ரீதியான வன்முறை கொண்ட ஒரு வழக்கோ ஒரு புகாரோ கிடையாது என்பதுதான் ரெண்டு தரப்பு மக்கள் மத்தியிலுமே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 முறைக்கு மேல நாங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், ஆனா ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படல, ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தெரியல, அதனாலதான் நாங்க கோவில புட்டி சீல் வச்சோம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கோவில புட்டி சீல் வைக்கிறதா இதுக்கு தீர்வா இருக்குமா அப்படின்னா
நிச்சயமா அது தீர்வாக இருக்க முடியாது. ஏன்னா 12 ஆண்டுகளமாக காலம் தொட்டு அந்த மக்கள் வழிபட்டு வந்த கோவில் அது. இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு பிரச்சனையை அரசியல் முன்வைக்கிறாங்க. இப்போ அந்த கோவிலை வந்து உள்ள போய் வழிபடணும்னு பல்வேறு அரசியல் கட்சிகள் போராடிச்சு. அந்த கோவில் இருக்கக்கூடிய சீலை வந்து அகற்றணும் சொல்லிட்டு அரசுக்கே வேண்டுகோள் விடுக்கல. இன்னைக்கு பல்வேறு பேர்ல சாதி புத்தி என்று பேசிய தலைவர்கள் எல்லாம் ஏன் அறநிலைத்துறையினுடைய அமைச்சரை போய் நேரடியா சந்திச்சு அந்த கோவில வந்து பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம கோவிலை திறந்து விடுங்க, அந்த மக்கள் வழிபடட்டும் அப்படின்னா சொல்லலன்னா இவர்களுக்குள்ளான அரசியல் ரீதியான பிரச்சனை தான் என்பது தெளிவாக திட்டவட்டமாக தெரிகின்றது. அதனால இந்த கோவில் விரைவாக இந்த சீல் எல்லாமே வந்து வந்து அகற்றிவிட்டு இந்த மக்களை வழிபட செய்ய வேண்டும். ஏன்னா அந்த மக்கள் காலங்காலமாக அந்த இடத்துல கும்பிட்டுட்டு இருந்த கோவில் அது, இதை அரசியல் ரீதியாக மாற்றி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என்பதுதான் மேல்பாதி கிராம வன்னிய சமுதாய மக்களினுடைய பெருமளவு கோரிக்கையாக அரசாங்கத்திற்கு வைக்கின்றார்கள். நாம் அன்றாட நிகழ்வுகள் ஒரு தொடர்ந்து ஒரு நாலு நாள் பார்த்தோம். என்னன்னா ஒண்ணு வந்து அந்த கோவிலுடைய அந்த நேர்க வாயில் இருக்கு இல்லையா, அதுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன சின்ன பிள்ளைங்க 8 வயசு 9 வயசு பிள்ளைங்க எல்லாம் சூட ஏற்றி வச்சு கொளுத்துதுங்க, எங்க எப்படியாவது இந்த கோவிலை திறந்துடணும், நாங்க எங்க தாயினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அந்த இடத்துல வந்து சூடமேத்தி கொளுத்துறதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அண்மையில பல்வேறு தகவல்கள்லாம் வந்தது, அந்த தகவல் எல்லாமே அந்த கோவிலை திறக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தின் அடிப்படையில தான் இருக்கின்றது. இதை நேரடியாக நம்மளுடைய நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் களமிறங்கி இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இருதரப்பு மக்கள் மத்தியிலேயே சமரச முடிவை ஏற்பாடு செய்து கோவிலை உடனடியாக தொடக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கின்றது. விரைவில் அதற்கான சூழலை சந்தர்ப்பத்தை திரௌபதி தாயே அமைத்து தருவாள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடு செய்வது. நன்றி, வணக்கம்.